என்ன சார் ஆக்ட் பண்ணு வந்து என்கிட்ட வந்து காட்சி வாங்கிட்டு போனவர் பத்தவர்கள் ரொம்ப ஒரு டேஸ்ட் உள்ளவர் நல்ல படம் எடுக்கணும் இல்லை ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர் இப்படிப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் நமக்கு வந்து தேவை. ஐயா நீங்கள் இங்கே வந்து எங்களை வந்து வச்சு ஒரு படம் எடுத்தது ரொம்ப சந்தோஷம். யூ வெல்கம் டு தமிழ்நாடு தமிழ் இண்டஸ்ட்ரி. வெல்கம் மிஸ்டர் பத்தம், தேங்க்யூ ஸோ மச். சென்னை பிள்ளையிலேருந்து வந்து ரவி கொட்டாரக்கார வந்து அவர் ஹீரோ ஆயிருந்த ஒரு பாருங்க எப்படி ஆயிட்டார் இருந்தாலும் குட்டாரக்காரர் அவர்கள் ஐயா குட்டாரக்கார அவர்கள் வேறு யாரும் இல்லை. பாசமலர் படம் கதை வசனம் எழுந்தவர் அவர்கள் கதை எழுந்தவர். அப்பா கிட்ட சொல்லும் போதே அழுதுகிட்டு சொன்னவர் அவர் தான். அப்பாவையும் அழ வச்சு அப்பா வந்து நடிச்சு நம்ம எல்லாரையும் அழ வச்சாங்க. பாசமலர் சாதாரண விஷயம் இல்லை. அந்த காலத்திலேருந்தே வந்து குட்டாரக்கார ஃபேமிலியோட எங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான பழக்கம் உண்டு. அந்த வகையில் வந்து அவர் வந்து ஹீரோ நடிக்கும் போது நான் கூட வந்து ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணேன், கண்ணோடு கண் படம் இல்லையா. ஸோ அந்த பழக்கம் எங்களுக்கு உண்டு. என்னை பற்றி எப்படியெல்லாம் சொன்னாரோ அதே மாதிரி தான் அவரும். ரவி நீங்கள் வந்து எங்களெல்லாம் வாழ்த்துறது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஹரியை பற்றி கேள்விப்பட்டேன். ஹரி வந்து 7 படம் பண்ணியிருக்காராம். வந்து கர்நாடகா வந்து ஸ்டேட் அவார்டு வாங்கினது. எனக்கும் புதுமுக அறிமுக இயக்குநர்களுக்கு வந்து ரொம்ப ராசின்னு தான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 81 டைரக்டர்ஸ் வந்து நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட திறமையை விஜய் சேதுபதி, விக்ரம், எல்லாமே சிம்பு, தனுஷ், யார் படங்களாக இருக்கட்டும் படம் நல்லா இருந்தால் இன்றைக்கி வந்து புது படங்கள் புது கதாநாயகங்களாக நடித்தா கூட எல்லாரும் பார்க்க விரும்புகிறாங்க. அது தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஐ விஷ் ராகுல், பிரியா, இன்றைக்கி இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ் பசங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட். உங்கள் கூட வந்து நாங்களும் சேர்றதா நாங்களும் யங்ஸ்டர்ஸ் ஆகிட்டோம்ப்பா. ஓகே.